any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand ஊருக்குள்ள நாங்க தான் பெரிய தலைக்கட்டு. மசூதியில் ஏற்பட்ட தகராறு. போதாவில் இறங்கிய ஊர் மக்கள். போர்க்களமாக மாறிய முக்கிய சாலை. பள்ளி வாசலில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம். கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் நெடுஞ்சாலையில் மீராசா ஆண்டவர் பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே கடந்த பல ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்த பிரச்சனை ரமலான் நோன்பு காலத்தில் அதிகமாகிறது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரமலான் நோன்பு காலத்தில் இந்த பிரச்சனை முற்றியுள்ளது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. அதிலிருந்து தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ரமலான் நோன்பு காலத்தில் இந்த பள்ளிவாசலில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது ரமலான் நோன்பு காலம் என்பதால் நோன்பு கஞ்சி காய்ச்சுவது தொடர்பாக மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த புனித மாதத்தில் நமக்குள் இப்படி மோதிக்கொள்ளக் கூடாது என கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் அப்போதும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடிக்கும் நிலை உருவானது. இதனால் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி DSP மகேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்த விவகாரத்தில் அனைவரும் சுமூகமான தீர்வு காணும்படி போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் மோதல் உருவாகவும் வாய்ப்பிருப்பதாக உணர்ந்த போலீசார் பள்ளிவாசலுக்கு எதிரே போலீசாரை குவித்துள்ளனர். இதனையடுத்து மறுநாள் நோன்பு கஞ்சி காய்ச்சுவது மற்றும் தொழுகை நடத்துவது என பள்ளிவாசல் களை கட்ட ஆரம்பித்துள்ளது. அப்போது திடீரென இரு தரப்பினரிடையே திடீரென்று பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரிடையே பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மேலும் அதிகமாகியுள்ளது. அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர். ஆண்கள் ஒருவரை ஒருவர் கையாலும் கற்களாலும் தாக்கிக் கொண்டனர். அதே போல பெண்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனை பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்த நிலையில் உடனடியாக மோதலை தடுக்க முயன்றனர். ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே போலீசார் இருந்ததால் மோதலை உடனடியாக தடுத்து நிறுத்த முடியாமல் தவித்துள்ளனர். அப்போது போலீசார் கண்முன்னேயே இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அது மட்டுமல்லாமல் சாலையில் ஒருவரை ஒருவர் விரட்டி விரட்டி தாக்கிக் கொண்டதால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்துள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு கூடுதல் போலீசார் கேட்டுள்ளனர். அதன் பின்னர் கூடுதல் போலீசார் வந்தவுடன் நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளது. ஆனாலும் இந்த மோதல் சம்பவத்தால் 5 பெண்கள் 5 ஆண்கள் என 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்ட போலீசார் ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க இந்த மோதலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்த முயன்றுள்ளனர். இதனால் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதன் பின்னர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லும்படி கூறியுள்ளனர். அதன்படி கலைந்து சென்றுள்ளனர். ஆனாலும் பள்ளிவாசலை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.